हाय एवरीवन இந்த வீடியோல தமிழக அரசு அதிரடியா வேலை வாய்ப்புகள் குறித்து என்னென்ன அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க தமிழகத்துல எந்தெந்த துறையில வேலை வாய்ப்புகள் உள்ளன இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் அதிரடியா என்ன அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்தந்த தேர்வு வாரியங்கள்ல இருந்து என்ன அதிரடி அறிவிப்பு வெளியாயிருக்கு தேர்வு துறை அமைச்சர்கள் என்ன சொல்லிருக்காங்க இதுபோன்று வேலை வாய்ப்பு குறித்து தமிழக அரசு என்ன அதிரடி அறிவிச்சிருக்காங்க वीडियो नम्बर डीटेल पाकपो डीटेल पाक वीडियो स्किपा फुला पांग नम चल के पदवीन नम चल सब्सक्रेबिकोड़े अंत बेल बटने आन पड़ी के जाप रिलेटडा अप्डेट पड़कू इंफर्मेशन उड़न कमिल नोत कुण पल्व पणि குறிப்பாக அனைத்து அரசு அலுவலகங்களும் 50% ஊழியர்களுடன் பணியாற்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக தமிழகத்தில் ஏற்கனவே நடைபெற வேண்டிய தேர்வுகள் அதுமட்டுமில்லாம புதிதாக அறிவிக்கப்பட வேண்டிய தேர்வுகள் அனைத்திற்கான பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் ரொம்பவும் குறிப்பா தமிழக முதலமைச்சர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும் அதுவும் தகுதியானவர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை 7 உறுதிமொழிகள் கொடுக்கும்போது ஊரக துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அதற்கு முன்பதாகவே ஆசிரியர் பணியிடங்கள்ல எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு குறிப்பா 2 லட்சத்துக்கு மேல காலி பணியிடங்கள் இருக்கு அது அனைத்தையும் விரைவில் நிரப்பப்படும் அப்படிங்கற அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க இது போன்ற தமிழ்நாடு ரூரல் டெவலப்மென்ட் அதுல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்வு வாரியங்களிலும் இந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன ரொம்பவும் குறிப்பா மின்சாரத்துறை டிஎன்பிசி டிஆர்பி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரியான தேர்வு வாரியங்கள்ல பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாகவும் தேர்வுகள் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படுவதாகவும் தகவல்கள் வந்துள்ளன குறிப்பாக மத்திய தேர்வு வாரியங்கள் அனைத்தும் செயல்பட ஆரம்பித்து விட்டன தேர்வுகள் அனைத்தையும் செப்டம்பர் மாதத்திலிருந்து நடத்துவதாகவும் அதற்கான தேதிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் அரசு வேலை வழங்குவதில் பணிகள் துவங்கப்பட்டன அது மட்டும் இல்லாம தகுதியானவர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் இதுல என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பாப்போம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாகவும் தாலுகா ஆபீஸ் யூனியன் ஆபீஸ் பஞ்சாயத்து ஆபீஸ் கலெக்டர் ஆபீஸ் அது மட்டும் இல்லாம சமையலர் கல்வி பணியாளர் சமையல் உதவியாளர் போன்ற பணிகளுக்கான தேர்வுகள் வந்து சென்ற ஆண்டே அறிவிக்கப்பட்டன அதாவது இதுல தேர்வுகள் கிடையாது நேரடி இன்டர்வியூ மட்டும்தான் அந்த பணியிடங்கள் நிரப்பல அந்த பணியிடங்களுக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அந்தந்த மாவட்ட கலெக்டர் ஆபீஸ் அலுவலகத்துல மக்கள் தொடர்பு செய்தி மையம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அந்த இடத்துல நமக்கு இந்த வேலை வாய்ப்பு குறித்த தகவல்கள் அனைத்தையுமே அந்தந்த மாவட்டம் வாரியாக என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படிங்கறத எளிமையா தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்ல அப்படினாலும் tngovernment.com வெப்சைட்ல பார்த்தோம் அப்படினாலும் என்னென்ன காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அது எந்த முறையில் நிரப்பப்பட போகுது அப்படிங்கிற தகவல்கள் அனைத்துமே இருக்கு இது போன்று பல்வேறு பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்கின்றன அவற்றிற்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் அடுத்து பார்த்தோம்னா தேர்வு முறைப்படி செலக்ட் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் தேர்வு இதுல ஏற்கனவே டெட் எக்ஸாமினேஷனுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஆனா அபிஷியலா நோட்டிபிகேஷன் கொடுக்கல அந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் ரொம்பவும் குறிப்பா செப்டம்பர் மாதத்திற்கு முன்பதாகவே டெட் எக்ஸாமினேஷனுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் தேர்வுல ஏற்கனவே நடைபெறாமல் இருந்த தேர்வுகளுக்கு புதிய அறிவிப்பு வெளியிடப்படலாம் இல்ல அந்த அறிவிப்புலயே கண்டினியூ செய்யலாம் அது மட்டும் இல்லாம பிஜிடிஆர்பி எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படிங்கறது கணக்கிடப்பட்டது அதன் அடிப்படையில அந்த தேர்வுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் இது குறித்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அபிஷியலா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பள்ளிகள் திறப்பதற்கு முன்பதாகவே காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம டீச்சர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்பெஷல் டீச்சர்ஸ் விரிவுரையாளர் பாலிடெக்னிக் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் அது மட்டும் இல்லாம கல்வியல் கல்லூரிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதே போன்று டிஎன்பிசியில் இருந்து அனைவரும் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிபிகேஷன் செப்டம்பர் மாதத்துல வெளியாகும் அப்படிங்கறது ஆனுவல் பிளானர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கான
நோட்டிபிகேஷனும் செப்டம்பர் மாதத்திலே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த தேர்வு டிசம்பர் மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட குரூப் டூ கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போன்ற தேர்வுகள் விரைவில் வந்து அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக அக்டோபர் மாதத்திலேயே நடத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அறநிலைத்துறையில் பல்வேறு காலி பணியிடங்கள் இருக்கு. அந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாக உள்ளது. குறிப்பாக 4000க்கு மேலே காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுபோன்று டிஎன்பிசி தேர்வு வாரியத்திலிருந்து இருக்கக்கூடிய காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்துறையிலிருந்து மின்சாரத்துறை அமைச்சர் ஏற்கனவே நடந்த குளறுபடிகள் அனைத்தும் விரைவில் சரி செய்யப்படும், சரி செய்யப்பட்டு மின்சாரத்துறை தன்னிறைவு துறையாக மாறும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இதில் கேங்மேன், அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், டிஏ போன்ற தேர்வுகள்லாம் விரைவில் நடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப்ரெண்டிஸ்க்கான பணி எந்த விதமான தொய்வும் கிடையாது. எல்லா காலகட்டத்திலையும் அப்ரெண்டிஸ் வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நடைபெறாமல் ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகளுக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் JEE போன்ற தேர்வுகள் ரொம்பவும் குறிப்பாக இந்த தேர்வுகள் டிசம்பர் மாதத்துக்குள்ளே நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா, ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் இதற்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டது. பின்பு கொரோனா பெருந்தொற்று அதிகமானதன் காரணமாக இந்த தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டது தேதி குறிப்பிடாமல். இப்போ அனைத்து தேர்வுகளும் நடத்துவதற்கு தயாராக உள்ள நிலையில் டிசம்பர் மாதத்தில் இந்த தேர்வுகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இதுபோன்று TNUSRB-லிருந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே காவலர் தேர்வு நடத்தப்பட்டு அதற்கான ரிசல்ட் வெளியிடப்பட்டது. அதில் அடிப்படையில் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கும் ஹால் டிக்கெட் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் கொரோனா பெருந்தொற்று காரணமாக அந்த தேர்வும் நடத்தலை. இந்த தேர்வு வந்து ஜூலை மாதத்தில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எழுத்துப்பூர்வமான தேர்வு இல்லை, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறனால இந்த தேர்வை ஜூலை மாதத்திலே நடத்துவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவல்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பும் விரைவில் வெளியாகும். ரொம்பவும் குறிப்பாக இந்த வருட சீருடை பணியாளர் தேர்வுக்கான காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு செப்டம்பர் மாதத்தில் வெளியாகலாம். டிசம்பர் மாதத்தில் இந்த தேர்வு நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுபோன்று தமிழக அரசு PWT, ரூரல் டெவலப்மெண்ட் மற்றும் பல்வேறு துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது குறித்து முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காலி பணியிடங்களும் தகுதியானவர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருந்தாங்க. இதனால் அனைத்து தேர்வுகளும் விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு புறம் இருந்தாலும் தமிழக அரசு அதிரடியாக பலருக்கு முன்னுரிமை வழங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதில் சீனியாரிட்டி முறையில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணவங்களுக்கென சிறப்பு இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அதை போன்று 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியாளர்களாக ஒர்க் பண்ணவங்களுக்கும் சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட உள்ளது. பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் சிறப்பு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. ரொம்பவும் குறிப்பாக அரசு வந்து முன்வைத்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பில் சிறப்பு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இப்போ இந்த சீனியாரிட்டி முதல் தலைமுறை தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறது, இது எல்லாத்திற்குமே பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் முன்னுரிமை வழங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஆனால் தற்போதைய சூழ்நிலைக்கு முற்றிலுமாக தேர்வு முறையை ரத்து செய்துட்டு சீனியாரிட்டி முறையில் போஸ்டிங் வழங்கப்படுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. தற்போதைய நிலையில் சீனியாரிட்டி முறையில் பணிகள் நிரப்பப்படும் அப்படிங்கிற எந்த அறிவிப்பும் கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் தகுதியானவர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்னு கொடுத்ததுனால தேர்வுகள் அனைத்தும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது குறித்து விரைவில் அனைத்து தேர்வு வாரியங்களிலிருந்தும் அபிஷியலாக நோட்டிபிகேஷன் வெளியாவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ரொம்பவும் குறிப்பாக இந்த மாத இறுதிக்குள் அனைத்து காலி பணியிடங்களுக்கான நோட்டிபிகேஷன் வந்து அபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுகள் குறித்த அறிவிப்பும் வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.